ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். பிறந்திருக்கும் புத்தாண்டில் மீண்டும் இலங்கையின் பிரதம நீதியரசரின் விவகாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் வடக்கில் அத்துமீறி குடியேற்றப்பட்டோரை வாக்காளர் பட்டியலில் உள்ளிருக்கக்கூடாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் சிறுபான்மை இன குழுமமான இலங்கை வாழ் முஸ்லிம்களை பாதிக்கும் வகையில் இனவாத கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருவதை இந்த நாட்களில் அவதானிக்க முடிகிறது. சிங்கள மக்களை தொடர்ந்தும் இனவாத சிந்தனையில் வைத்து அரசியலை முன்னெடுப்பதற்காக இவ்வாறு திட்டமிட்டு இனவாத தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுவதாக அரசியல் ஆவதானிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு புதிய வருடம் வேலைப்பழுமிக்க முதல் நாள் ஜனவரி மாதம் 2ஆம் திகதி புதன்கிழமை, மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று நாம் வழமை போல வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: சபாநாயகரின் தீர்ப்பால் தெரிவுக்குழுவின் உறுப்பினர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாது. பிரதம நீதியரசரின் நடவடிக்கைகள் மற்றும் ஒரு குற்றப்பிரேரணை வழிவகுக்கும் அரசாங்கம் தெரிவிப்பு என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய வீரகேசரி வழிவந்துள்ளது. பிரதம நீதியரசருக்கு எதிராக குற்றவியல் பிரேரணை முன்வைக்கப்பட்ட பின்னர் அவர் நடந்து கொள்கின்ற விதமானது அவருக்கு எதிராக மற்றும் ஒரு குற்ற பிரேரணையை கொண்டு வரும் அளவுக்கு நிலைமையை மாற்றியுள்ளது. தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல் அரசியல் உபாய ரீதியில் சில முயற்சிகளை பிரதம நீதியரசர் மேற்கொண்டு வருகிறார் என்று குற்ற பிரேரணை தொடர்பாக விசாரணை நடாத்திய தெரிவுக்குழுவின் உறுப்பினரும் அமைச்சருமான டிலான் பெரேரா தெரிவித்தார். சபாநாயகர் சமல் ராஜபக்ச அண்மையில் பாராளுமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பின் பிரகாரம் பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் உறுப்பினர்களால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிக்க முடியாது. எதிர்கட்சி எம்பிக்களும் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளிக்க மாட்டார்கள் என்றே கருதுகிறோம் என அவர் தெரிவித்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஊடாக ஒரு தீர்ப்பை பெற்று தான் பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து விலகாமல் புதிய பிரதம நீதியரசருக்கும் இடமளிக்காமல் நாட்டில் ஒரு வகையான அராஜக நிலையை ஏற்படுத்த முயற்சிக்கப்படுவதாக நாங்கள் உணர்கிறோம் என டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கான மக்கள் இயக்கத்தினால் நேற்று கொழும்பில் நடத்தப்பட்ட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்ததாக வீரகேசரியின் இன்றைய பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர எதிர்கட்சி உறுப்பினர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டார்கள். தெரிவுக்குழு உறுப்பினர்களை அழைக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லை என்கிறார் அமைச்சர் ராஜித சேனாரத்ன என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்ற பிரேரணையை விசாரித்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கம் வகித்த எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அறிவிப்பை ஏற்று எதிர்வரும் 3ஆம் திகதி நீதிமன்றம் செல்ல மாட்டார்கள் என்றே நம்புகிறோம். பாராளுமன்ற தெரிவுக்குழு உறுப்பினர்களை அழைக்கும் அதிகாரம் இந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் கிடையாது. அது பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறும் செயற்பாடு ஆகும் என்று தெரிவுக்குழுவின் ஆளும் கட்சி உறுப்பினரும் அமைச்சருமான ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். பிரித்தானியாவில் ஒருமுறை இதுபோன்ற ரீட் மனு ஒன்றை பாராளுமன்றத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் அப்போதே பிரித்தானிய பாராளுமன்ற சபாநாயகர் குறித்த மனுவை தாக்கல் செய்தவரை கைது செய்து நாடாளுமன்றத்தின் முன் ஆஜர்படுத்துமாறு உத்தரவிட்டார். இந்த அளவுக்கு சபாநாயகருக்கு அதிகாரம் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் பாராளுமன்ற தெரிவுக்குழுவிலிருந்து எதிர்கட்சி எம்பிக்கள் விலகவில்லை, மாறாக அமர்வுக்கு அவர்கள் வருகை தரவில்லை. எனவே நாங்கள் தெரிவுக்குழுவில் இருந்து விலகிவிட்டோம் என அவர்கள் கூற முடியாது என அமைச்சர் கூறினார். பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்ற பிரேரணையை விசாரித்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் அங்கத்தவர்களை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு வந்து விளக்கம் அளிக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளமை மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்கலாம் என்ற தொனியில் கூறப்படுகின்றமை தொடர்பில் விவரிக்கும் போதே அமைச்சர் ராஜித சேனாரத்ன மேற்கண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் இலங்கை அரசிடம் ஐநா கோரிக்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றவியல் பிரேரணை மற்றும் சட்டத்தரணிகள் மீதான தாக்குதல் போன்ற சம்பவங்கள் குறித்து உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை தொடர்பான விசேட பிரதிநிதி கேப்ரியல் லூலா இதனை தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களாக நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மைக்கு குந்தகம் ஏற்படும் வகையிலான செயற்பாடுகளும் நீதித்துறை சார்ந்தோர் மீதான தாக்குதல் சம்பவங்களும் உயர்வடைந்துள்ளதாக சுயாதீன கண்காணிப்பாளர் ஒருவர் தகவல் வழங்கியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர முஸ்லிம்களுக்கு எதிராக இனக்கலவரத்தை உருவாக்க சிறிய குழு ஒன்று முயல்கிறது என இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. நாட்டில் சிறிய குழு ஒன்று
முஸ்லிம்களுக்கு எதிராக இனக்கலவரத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றது. மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதே அந்த குழுவின் அடிப்படை நோக்கமாகும் என்று தெரிவித்துள்ள நீதி அமைச்சர் ரவுப் ஹக்கீம், இதனை தடுப்பதற்கு முஸ்லிம்கள் பெரும்பான்மையினரையும் இணைத்துக் கொண்டே செயற்பட வேண்டும் என வலியுறுத்தினார். டிபி ஜெயா பவுண்டேஷன் கொழும்பு முஸ்லிம் பெண்கள் கற்கை நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்றில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் ரவுப் ஹக்கீம் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்னும் சில செய்திகளாக, கொழும்பில் பாதாள உலக குழுவினரை இல்லாதொழிக்கும் நடவடிக்கையை தொடரும், கொழும்பு மாநகர சபையின் நிகழ்வில் கோத்தாபய ராஜபக்ச சூளுரை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதனை தவிர வங்கிகளில் நியமனம் பெற்றுத் தருவதாக கூறி பெருந்தொகை பண மோசடி செய்தவர் கைது, பாதிக்கப்பட்டோரின் முறைப்பாட்டை அடுத்து போலீசார் நடவடிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், ஐதேகா உறுப்பினர் வாகனம் விபத்து, மூவர் காயம், புத்தளத்தில் சம்பவம் என்ற தலைப்பில் மற்றும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதே போல இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு தமிழக அரசே காரணம், இந்திய மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அதே போல அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் தேர்தல் ஆணையாளர் வெள்ளியன்று சந்திப்பு, வாக்காளர் டாப்பு, புதிய தேர்தல் முறை குறித்து ஆராயப்படும் என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. நாட்டில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் செயலாளர்களையும் பிரதிநிதிகளையும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இந்த சந்திப்பின் போது புதிய வாக்காளர் டாப்பு மற்றும் புதிய தேர்தல் முறைமைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து அரசியல் கட்சிகளின் செயலாளர்களும் தேர்தல் ஆணையாளரும் விரிவாக ஆராய உள்ளனர் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர நாம் இன்றைய தினம் யாழ் தினக்குரல் நாளிதழை பார்க்கலாம். அதனின்றைய பிரதான தலைப்பு செய்தி, வடக்கில் அத்துமீறி குடியேற்றப்பட்டோரை வாக்காளர் பட்டியலில் உள்ளிருக்க கூடாது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தல் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை யாழ் தினக்குரல் வெளியிட்டுள்ளது. 2012 வாக்காளர் டாப்பின் பிரகாரமே இனிவரும் தேர்தல்கள் நடைபெறும் என்று தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ள நிலையில், வடமாகாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிங்கள குடியேற்றங்களைச் சேர்ந்தவர்கள் அம்மாகாணத்திற்குரிய வாக்காளர் பட்டியலில் உள்வாங்கப்படக்கூடாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. வடமாகாணத்தில் குடியேற்றம் செய்யப்பட்ட பெரும்பான்மையின மக்கள் அந்த மாகாணத்தின் வாக்காளர்கள் இல்லை என்பதால் அவர்கள் அம்மாகாணத்திற்குரிய வாக்காளர் பட்டியலில் உள்வாங்கப்படக்கூடாது என்பதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கோரிக்கையாக இருப்பதாக அந்த கட்சியின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட எம்பியுமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். 2012 வாக்காளர் டாப்பின் பிரகாரமே இனிவரும் தேர்தல்கள் நடைபெறும் என தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளதுடன், அதற்கான ஆவணத்திலும் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய நேற்று முன்தினம் திங்கட்கிழமை கையெழுத்துட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர யாழ் பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களை வரவழைப்பதற்கு நடவடிக்கை அவசியம், அதற்கான சூழ்நிலை தேவை, விஞ்ஞானப்பட கூட்டத்தில் ஆலோசனை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தை சுமூகமாக இயங்குவதற்கு முன்னோடியாக மாணவர்களை பல்கலைக்கழகத்திற்கு வரவழைப்பது குறித்து நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக விஞ்ஞான பீட சபை நேற்று செவ்வாய்க்கிழமை கூடி கலந்தாலோசித்துள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தில் அண்மையில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் மற்றும் மாணவர் கைதிகளை அடுத்து ஏற்பட்டுள்ள நிலைமை குறித்து விஞ்ஞான சபை நேற்று திங்கட்கிழமை கூடி ஆராய்ந்த போதே பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்களை வரவழைப்பதற்கு நடவடிக்கை அவசியம் என வலியுறுத்தப்பட்டதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் வைத்தியர் சிவசங்கரை நீதிமன்றத்தில் நிறுத்தாமல் தொடர்ந்து இழுத்தடிப்பு, விசாரணை முடியவில்லை என போலீசார் தெரிவிப்பு என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி வெளிவந்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மாங்குளம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த அனுராதபுரம் சுகாதார வைத்திய அதிகாரி சிவசங்கர் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்தாது போலீசார் தொடர்ந்தும் இழுத்தடிப்பு செய்து வருகின்றனர். வைத்தியர் மீதான விசாரணை பூர்த்தி அடையாததால் அவரை நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய முடியாது என போலீசார் தெரிவித்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவிப்பதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர இன்னும் சில செய்திகளாக, எரிவாயு விலை மின் கட்டணங்கள் ஒரு சில தினங்களில் அதிகரிக்கும் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், பாதாள உலகும் போதைப் பொருளும் நாட்டை ஆட்டி படைப்பதாக கோத்தாபய விசனம், பூண்டோடு அழிக்க ஒத்துழைக்குமாறு அழைப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும், நீதித்துறை சுயாதீனத்தை பாதுகாக்க அரசியல் சாசனத்தில் மாற்றம் தேவை, ஐநா சிறப்பு பிரதிநிதி கெப்ரியாலோ கனால் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அதே போல முஸ்லிம்களின் சனத்தொகை பெருக்கம் 30 வருடங்களில் 78.6% அதிகரிப்பு, சிங்களவர் 38%, தமிழர் 20.3%, இந்திய வம்சாவளி தமிழர் 2.8% என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. 1981 முதல் 2011 இடையிலான 30 கால சனத்தொகை பெருக்கத்தில் ஏனைய இனக்குழுமங்களிலும் பார்க்க முஸ்லிம்களின் குடித்தொகை பெருக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இக்கால பகுதியில் இலங்கையில் பெரும்பான்மை இனத்தவரான சிங்களவர்களின் சனத்தொகை 38% வளர்ச்சி கண்டுள்ளது. தமிழர்களின் சனத்தொகை 20.3%
புள்ளியாக உயர்ந்துள்ளது. அத்துடன் இந்திய வம்சாவளி தமிழர்களின் சனத்தொகை வளர்ச்சி வீதம் 2.8% உள்ளது. ஆனால் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களின் சனத்தொகை வளர்ச்சி வீதம் 78.2% அதிகரித்துள்ளது. முஸ்லிம்களின் சனத்தொகை அதிகரிப்பு கொழும்பில் 73.7%, கண்டியில் 74.1%, மாத்தலையில் 76.4%, நுவரெலியாவில் 43% உயர்வு கண்டுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினப்படி வந்துள்ள தீப இன பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, 24 வருடங்களின் பின்னர் காவல்துறையின் அனைத்து கொடுப்பனவுகளும் 100% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான தலைப்பு செய்தியை தீப இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அதனை தவிர அரச வங்கிகளுக்கு கடன்களை செலுத்தாது வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக இன்னும் ஒரு முக்கிய செய்தியையும் தீப இன பத்திரிகை அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதே போல பிரதமர் நீதியரசர் சீராணி பண்டாரநாயக்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு நாளைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் வெளிவந்துள்ளது. இந்த செய்திகளை தவிர நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையும் விரைவாக பார்த்து விடலாம். அதனுடைய பிரதான தலைப்பு செய்தி, பழுதாகிய 40,500 கிலோகிராம் உருளைக்கிழங்குகள் கைப்பற்றப்பட்டன. புறக்கோட்டை தம்புள்ள ஹட்டன் களஞ்சியசாலைகளில் இருந்து இவை கைப்பற்றப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான தலைப்பு செய்தியை லங்கா தீப பத்திரிகையையும் அதற்கான புகைப்படத்தையும் அதன் முன்பக்கத்தில் லங்கா தீப வெளியிட்டுள்ளது. அதே போல போலீஸ் அதிகாரிகளின் கொடுப்பனவு உயர்த்தப்பட்டுள்ளதாக ஒரு செய்தியும், சிங்கப்பூருக்கு பணிப்பெண்ணாக சென்ற பெண்ணொருவர் அங்கு மாந்திரிக வேலையை செய்ததால் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டதாக இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியையும் லங்கா தீப அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இவற்றை தவிர நாம் அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து இன்று வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்பு செய்தி, பாலியல் குற்றத்திற்கு மரண தண்டனை, முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தல் என்ற பிரதான தலைப்புடன் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை அளிப்பது குறித்து சட்ட திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு கேட்டுக்கொள்ளப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்தார். பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை ஒழித்திடும் வகையிலும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் தமிழகத்தில் 1992 தொடங்கப்பட்டது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கும் வகையில் தமிழ்நாட்டு பெண்கள் இன்னல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனைகள் 2002 கடுமையாக்கப்பட்டன. இதன்படி துன்புறுத்தினால் ஏற்படும் மரணம் மற்றும் தற்கொலை ஆகியவற்றில் குற்றம் அற்றவர் என்று நிரூபிக்கும் பொறுப்பு குற்றவாளிகளை சார்ந்ததாக மாற்றி அமைக்கப்பட்டது. இவை காரணமாக மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடும் போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் குறைவாகவே இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பாக பாலியல் பலாத்காரங்கள் இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ வேண்டும் என அரசு விரும்புகிறது என ஜெயலலிதா தெரிவித்துள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர வெளி மாநிலங்களில் இருந்து மின்சாரம் வாங்க அனுமதி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. வெளி மாநில உற்பத்தியாளர்களிடமிருந்து மின்சாரம் வாங்கிக் கொள்ள மின் வாரியத்திற்கு தமிழ்நாட்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இதனை தவிர காரைக்கால் மீனவர்கள் 7 மீது இலங்கை கடற்படை தாக்குதல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. காரை நகரில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 7 இலங்கை கடற்படையினர் தாக்கி அவர்களிடம் இருந்த மீன்கள் 2.5 லட்சம் மதிப்புள்ள மின்னணு சாதனங்களை பறித்து சென்றுள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இதனை தவிர இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தின மலர் பத்திரிகையும் பார்த்து விடலாம். அதனுடைய பிரதான தலைப்பு செய்தி, முதல்வர் ஜெயலலிதா பரபரப்பு அறிவிப்பு, பாலியல் குற்றத்திற்காக குண்டாஸ் என்ற பிரதான தலைப்புடன் மலர் வெளிவந்துள்ளது. டெல்லியில் மருத்துவ மாணவி மீதான பாலியல் பலாத்கார சம்பவத்தை தொடர்ந்து இத்தகைய குற்றங்களை தடுக்க கடுமையான சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என நாடு முழுவதும் குரல் எழுந்து வருகிறது. இந்த நிலையில் முதல்வர் ஜெயலலிதா பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் பாய வழி செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் என தின மலரின் இன்றைய பிரதான செய்தி நின்று செல்கிறது. இதனை தவிர பெண்கள் பாதுகாப்பு 15 குழு ஆய்வு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வி ஏ கே. வணக்கம் நேயர்களே.